விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு ஆனி மாத பௌர்ணமியை பூஜையை ஒட்டி சுவாமி தரிசனம் செய்ய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலுக்கு ஆனி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி சிறப்பு பூஜைக்காக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வனத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஜூலை 1 முதல் நாளை வரை 4 அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த ஏராளமான பக்தர்கள் தானிப்பாறை அடிவார பகுதியில் குவிந்தனர். பக்தர்கள் காலை 6:30 மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறை சார்பில் அனுமதி என்பது வழங்கப்பட்டது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மலைப்பாதைகளில் உள்ள நீரோடை பகுதிகளில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் இரவில் தங்க அனுமதி இல்லை. பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை மலைக்கு கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று ஆனி மாத பௌர்ணமி என்பதால் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.